சிட்டியிலேருந்து 13 கிலோமீட்டர் தாண்டி. மாயவனம்னு ஒரு காடு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி கேத்ரின்னு ஒருத்தங்க எழுதின இந்த புக்கு தான் என்னோடய கதைக்கான இன்ஸ்பிரேஷன். உங்கள் கதையில் இருந்தது கற்பனை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன உண்மையாகவே நடந்ததா? மாயா, மாயா மேத்யூஸ். அப்பா அம்மா இல்லை டாக்டர், அது தெரிஞ்சு அவர் விட்டுட்டு போனது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ சரியாக தூங்கி 1 வாரம் ஆகுது. என்ன நடக்குதுன்னு சொல்லு. இது கரெக்டாக 12 மணியாக 5 நிமிஷம் இருக்கும். திடீர்னு என் ரூமில் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. எனக்கு பர்சனலாக அந்த பேய் கதை மேலாம் நம்பிக்கை இருந்ததில்லை, ஆனால் இந்த தள்ளு விட்டுருச்சு. இதெல்லாம் வெறும் கோஇன்சிடென்ஸாக மட்டும் இருக்க முடியாது. எல்லாமே ஃபோட்டோகிராஃபிட் இருக்கு. பேய் கிடையாது, மண்ணும் கிடையாது.